வணக்கம் நண்பர்களே தமிழா தமிழா பக்கத்தில் இருந்து சௌதி சௌதி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ட்ரிக்ஸ் மற்றும் அப்ளிகேஷனை பயன்படுத்தி வாட்ஸ்அப்ல செஞ்சுட்டு இருந்த ஒரு சில விஷயங்களை வந்து இப்ப வந்து அப்டேட்டா கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோக்குள்ளே நம்ம முழுமையா பார்த்துக்கோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுவரைக்கும் தமிழா தமிழா சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் வர இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த லைக் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இது அஃபிஷியல் வாட்ஸ்அப் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நார்மலாக வந்து போல்ட் ஆகிறதுக்கும் இத்தாலிக்கு இது பண்ணுறதுக்கும் வந்து ஒரு சில சிம்பிள்ஸை வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிள்ஸை பயன்படுத்தும் போது சென்ட் பண்ணுவோம் அது போல்ட் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இத்தாலிக்கு ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு சிம்பிள் வந்து பயன்படுத்தும் ஸோ அது மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதே இதுவே இப்போ நம்மளுக்கு தேவையான லெட்டர்ஸ் இங்கே டைப் பண்ணிவிட்டு அதை வந்து ஜஸ்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய கிளிபோர்டு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மூணு புள்ளி இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் டச் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா போல்டு இத்தாலிக்கு ஸ்ட்ரிக் ஸோ ஸ்ட்ரிக் பண்ணுறது அதாவது அடிக்கிறது அது மோனோ ஸ்பேஸு ஸ்பேஸ் விட்டு பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் இதிலேயே வந்து செலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இத்தாலிக்குன்னு கொடுக்குறேன் இத்தாலிக்கில் மாறிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செண்டு கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம் நம்ம வந்து இது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்டார் இதெல்லாம் போட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான போல்டோ இல்லை இத்தாலிக்கு எந்த மாதிரி அமைப்பில் தேவையோ அந்த அமைப்பில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஒன்று ஸோ அடுத்ததாக ரெண்டாவதாக பார்க்க போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும் ஏதாச்சும் எதாச்சும் ஒன்று நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சென்ட் பண்ணுறதா இருந்தால் இங்கே இருந்தால் சென்ட் பண்ண முடியும் கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்தா சென்ட் ஆகாது டவுனில் தான் போயிட்டுருக்கும் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் சரிங்களா ஸோ இந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து சென்ட் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த சென்ட் ஆப்ஷனை கொண்டு வரலாம் நம்ம ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பேக் வந்துக்கிறேன் பேக் வந்துட்டு அந்த மூணு கூட கிளிக் பண்ணிக்கிங்க செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு சேட்ஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா என்டர் இஸ் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து சென்ட் ஆப்ஷன் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வரும் இமேஜஸ் வீடியோஸ் மீடியா அதாவது இமேஜஸ் வீடியோ இந்த மாதிரி வர விஷயங்களால் வந்து உங்களோட ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகவே பாதிக்கப்படும் ஸோ அது வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் இருக்கணும் உங்களுடைய கேலரியில் சேவ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷனை வந்து எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரில் வந்து அந்த இமேஜஸ் வீடியோஸ் வந்து சேவ் ஆகாது உங்களுடைய ஸ்டோரேஜ் வந்து பாதுகாக்கப்படும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் மட்டும் இருக்கும் ஸோ ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் ஸோ இது இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய இன்க்ளூடிங் குரூப்பில் வர மெசேஜஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுவாக இருக்கும் ஸோ இப்போ வந்து என்டர் சென்டர்னு கொடுத்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று நம்ம டைப் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து சென்ட் ஆப்ஷன் இருக்குது கீழே இருக்கிறத கொடுத்தாலே வந்து சென்ட் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரூப்பில் பார்க்குறோம் குரூப்பில் வந்து யூஸ்வலாக வந்து நம்ம ஒரு மெசேஜுக்கு வந்து யாராச்சும் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி தான் ரிப்ளை கொடுப்போம் அதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க இந்த ஆப்ஷன் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும் ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய மெசேஜை வந்து இங்கே வந்து டைப் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த மெசேஜ் எந்த மெசேஜ்க்கு வந்து நீங்கள் ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து லைட்டாக ரைட்டில் தள்ளுங்கனால இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்துடும் நீங்கள் வந்து தேவையான மெசேஜை டைப் பண்ணி இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ட்ரிக்ஸாச்சும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்